இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக இந்த நாளிலும் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு, நீர்க்கோவை நோயாளி ஒருவரை ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்ற வேளையிலே குணப்படுத்துகின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவர் தன்னுடைய பிள்ளையோ மாடோ ஓய்வு நாளில் கிணற்றில் விழுந்தால் அது ஓய்வு நாள் என்றும் பாராமல் சட்டத்தை மீறி தூக்கிவிட மாட்டாரா? அதுபோலதான் என்னுடைய பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது சட்டத்தையும் கடந்து நான் அவர்களை தூக்கிவிடுவேன், நான் அவர்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை ஆறுதலை தருகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் நோயாளராக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே நோயாளர்கள் இருக்கலாம். அவர்களை ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை தூக்கி விடுவார். நாம் பாவியாயிருந்த போதிலும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியில்லாதவர்களாய் இருந்த போதிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மை பரிவோடு பாசத்தோடு தூக்கிவிடக்கூடியவராய் எழுந்து நடக்க செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். ஆண்டவர் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம் மீது பரிவு கொண்டு பாசம் வைத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றார். இதோ பரிசேயருடைய வீட்டிற்கு உணவு அருந்த சென்ற வேளையிலும் கூட அந்த பரிசேயரின் சார்பாக அந்த ஓய்வு நாள் சட்டத்தின் சார்பாக இல்லாமல் ஆண்டவர் இயேசு நோயாளியின் சார்பாக நின்றார். பாருங்கள், அந்த நீர்க்கோவை நோயாளியை குணப்படுத்தினார். பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய அன்பு. என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தின் மனிதர்கள் பணம் இருந்தால் அதிகாரம் இருந்தால் பெயரும் புகழோடும் இருந்தால் அவர்களிடத்திலே பழகுவார்கள், அன்பு செய்வார்கள், அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வார்கள். ஆனால் கஷ்டப்படக்கூடிய ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த உலக மனிதர்கள் எப்பொழுதுமே கண்டுகொள்வதில்லை. இதோ ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இந்த உலகத்திலே யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சார்பாக இருந்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடியவர். அதற்காக சட்டத்தையும் மீறுபார், அதற்காக எதையும் செய்வார். அந்த அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு தான்
தன்னுடைய உயிரையே சிலுவையிலே தியாகம் செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் பிள்ளைகளை மீட்க வேண்டுமா? அதற்காக நான் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவமானங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையான விடுதலையை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் நமக்கு சொந்தக்காரர், அவர் நமக்கு தாயாக அப்பாவாக உடன் பிறந்தோராக இன்னும் நண்பராக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயனாக என்று எண்ணற்ற விதங்களிலே நம்மை வழி நடத்தக்கூடியவராய் நம் உடன் பயணிக்கக்கூடியவனாய் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். இதோ நீர்க்கோவை நோயுள்ள அந்த நோயாளரை குணப்படுத்திய தெய்வம் உங்களை நிச்சயமாக குணப்படுத்துவார். இதோ நீங்கள் ஒரு சிக்கலான இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரின் முன் வாருங்கள். இதோ இந்த நோயாளர் இயேசுவின் முன்பாக இயேசு இருந்த இடத்திற்கு வந்திருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்தார், குணப்படுத்தினார். ஓய்வு நாள் என்றும் பாராமல் சட்டத்தை உடைத்தெறிந்துவிட்டு மனிதனை காப்பாற்றக்கூடியவராய் நலப்படுத்தக்கூடியவராய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அவர் நம்மை தூக்கி விடுவார். நாம் ஒருவேளை கிணற்றில் வீழ்ந்து கிடக்கலாம், பாவ கிணற்றில, கடன் என்னும் கிணற்றில, நோய் என்னும் கிணற்றினிலே, இன்னும் தோல்வி அவமானம் என்னும் கிணற்றுகளிலே நாம் வீழ்ந்து கிடக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தூக்கிவிடக்கூடியவராயிருக்கின்றார். அவரிடத்திலே வாருங்கள், அவரிடத்திலே முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாயிருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பரிசேயர்களுடைய இந்த ஓய்வு நாள் சட்ட புரிதலை கடிந்து கொள்ளக்கூடியவராயிருந்தாலும் அந்த பரிசேயர் தலைவருடைய வீட்டிற்கும் அவர் அழைத்த பொழுது உணவருந்த சென்றார். இன்று நாமும் அப்படியாக இந்த உலகத்தில் யாரையும் வெறுத்து ஒதுக்கி விடாமல் எல்லோரோடும் இயல்பாக பழக வேண்டும், மன்னித்து உறவாட வேண்டும். ஒருவர் மற்றவருடைய இல்லங்களுக்கு சென்று உறவின் அடிப்படையிலே உணவு அருந்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அந்த இல்லத்திலே புதுமை செய்யக்கூடியவராயிருப்பார். இந்த நாளிலே பரிசேயர் தலைவருடைய வீட்டிற்கு இயேசு சென்றார். நாமும் நம்மோடு இருப்பவர்கள், குறிப்பாக நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களிடத்துல அவருடைய வீட்டிற்கு அவர்கள் அழைக்கின்ற பொழுது சென்று உணவருந்தி உறவை புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம் வீட்டிலே நாம் இருக்கும் இடத்திலே புதுமையை செய்வார். இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நீர்க்கோவை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த மனிதரை குணப்படுத்திய ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு செய்கிறோம். எங்களுக்கு வெற்றியை தாரும், மனதிற்கு மகிழ்ச்சியை தாரும். நல்ல அனுபவங்களை கொடுத்த நீர்தாமே உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்தியறுவீராக. ஆண்டவரே, இதோ நோயாளர் உம்மை தேடி வருகின்ற பொழுது ஓய்வு நாள் என்றும் பாராமல் நீர் குணப்படுத்தினீரே. இதோ நாங்களும் நம்பிக்கையோடு நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை தூக்கிவிடும். உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளோடு குடும்பத்திலே சண்டைகள், சந்தேகங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உமையே தஞ்சமென நம்பி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தூக்கிவிடும். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவே, இதோ திருமண தடைகளோடு திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளும் நீங்கி அவர்கள் விரும்பும்படியான மன வாழ்க்கையை அமைத்து தாரும். ஆண்டவரே, குழந்தை செல்வம் இல்லாமல் ஆண்டுகளாக
காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கண்ணீரோடு நீர் ஒருவரே தஞ்சம், உம்மால் மட்டுமே இயலும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வீடு கட்டக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியாக வீட்டை கட்டி முடிக்கவும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவும், வெளிநாடுகளிலே வெளியூர்களே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பையும் அமைதியையும் கொடுத்து நீரே ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் என்றும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பு செய்து உறவோடு வாழும்படியாய் நீர் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.